அத்தியாயம் 5. கடைசியில் அது நடந்துவிட்டது. எதிர்பார்த்த செய்தி வந்துவிட்டது. இதற்காகத்தான் அவன் ஆயுள் முழுதும் காத்திருந்தான். வின்ஸ்டன் காரியாலயத்தின் நீண்ட ரேலியில் நடந்து கொண்டிருந்தான். பின்னால் யாரோ வந்து கொண்டிருப்பதை உணர்ந்து அவன் திரும்பினான். வந்தது ஓபிரையன் தான். முதலில் அங்கிருந்து ஓடிவிடத்தான் தோன்றியது அவனுக்கு. இதயம் படக் படக் என்று அடித்துக் கொண்டது. ஓபிரையன் அவன் மேல் கை வைத்து உடன் நடந்து கொண்டே சொன்னான், உன்னோடு பேச ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தேன். டைம்ஸில் உன்னுடைய புதுமொழி கட்டுரை ஒன்றை படித்தேன். உனக்கு புதுமொழியில் மோகம் உண்டு இல்லையா? நான் புதுமொழி பண்டிதன் அல்ல, ஏதோ கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. அதை உருவாக்குவதில் எனக்கு பங்கு எதுவும் இல்லை. அதை நீ அமைத்தாயோ அல்லவோ, புதுமொழியில் நன்றாக எழுதுகிறாய். என் அபிப்பிராயம் மட்டுமல்ல அது. சமீபத்தில் உன் நண்பன் ஒருவனுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவன் பெயர் இப்போது ஞாபகம் இல்லை. அவன் அபிப்பிராயமும் அதுதான். சைமை பற்றித்தான் ஓபிரையன் சொன்னான் என்பதில் சந்தேகம் சிறிதுமில்லை வின்ஸ்டனுக்கு. சைமை பற்றிய பேச்சு எதற்காக வந்தது இங்கே? சைம் என்று ஒருவன் எப்போதுமே இல்லை என்று ஆகிவிட்டது. அவன் இல்லாதவன். ஓபிரையன் அவனை பற்றி சொன்னதே சிந்தனை குற்றம்தான். இருவரையும் பிணைக்க இந்த குற்றக் கயிறு இருக்கிறது என்று எண்ணினான் வின்ஸ்டன். இது ஒரு சைகை, இதற்கு ஒரு தனி அர்த்தம் உண்டு என்று எண்ணினான். பாதையிலேயே நின்று ஓபிரையன் சொன்னான், நீ எழுதிய கட்டுரையில் பழைய புதுமொழி வார்த்தைகள் இரண்டு இருக்கின்றன. புது அகராதி 10வது பதிப்பை பார்த்தாயா நீ? அந்த புதுமொழி வார்த்தைகள் பழசானது சமீபத்தில்தான். இல்லை, அகராதி 10வது பதிப்பு இன்னும் வரவில்லை என்று நான் நினைத்தேன். இன்னும் அது அமலுக்கு வர 2-1 மாதங்கள் இருக்கின்றன. எனினும் முக்கியஸ்தர்கள் பலருக்கு முன்கூட்டியே புதுப்பதிப்பு அனுப்பப்பட்டு விட்டது. என்னிடம் ஒரு பிரதி இருக்கிறது, அனுப்பட்டுமா? பார்க்கிறாயா? நிச்சயமாக என்றான் வின்ஸ்டன். இது வேறு எதற்கோ வழி என்பது அவனுக்கு உடனேயே புரிந்துவிட்டது. புது வார்த்தைகள் பல மிகவும் சுவாரஸ்யமானவை. செயப்படுவினைகள் பல அகற்றப்பட்டு விட்டன. அகராதியை உனக்கு அனுப்பி வைக்கட்டுமா? நான் மறந்து விடுவேன். நீயே என் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கொள்ளேன். என் விலாசத்தை தருகிறேன். அவர்கள் ஒரு டெலிஸ்கிரீன் முன் நின்று கொண்டிருந்தார்கள். டெலிஸ்கிரீன் கண்ணில் படும்படியாக நின்று கொண்டு அவன் தன் விலாசத்தை எழுதி வின்ஸ்டனிடம் தந்தான். மாலை நேரங்களில் வீட்டில்தான் இருப்பேன். நான் இல்லாவிட்டால் என் வேலைக்காரன் தருவான் அகராதியை. அவன் போய்விட்டான். விலாசத்தை மனப்பாடம் பண்ணிக்கொண்டு அந்த காகிதத்தை ஞாபக வாயில் போட்டு விட்டான். அதிகமாக போனால் இருவரும் 2 நிமிடங்கள் தான் பேசிக்கொண்டு நின்றிருப்பார்கள். இந்த சம்பவத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் இருக்க முடியும். ஓபிரையன் தன் விலாசத்தை அவனுக்கு தெரிவிப்பதற்காக செய்த சூழ்ச்சி இது. அவ்வளவுதான். சகோதர சேனையின் பக்கம் ஓரளவு எட்டிவிட்டதாக தோன்றியது வின்ஸ்டனுக்கு. ஓபிரையனை பார்க்க அவன் என்றாவது ஒரு நாள் மாலை போவான், அது நிச்சயம். நாளைக்கோ பல நாட்கள் கழித்தோ போவான். பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு இயக்கத்தின் கொழுந்து இது. அவ்வளவுதான். அவன் வாழ்வில் நடந்த முதல் புரட்சி காரியம் அவனுக்கு ஞாபகம் இல்லை. 2வது காரியம் அவன் டைரியை திறந்ததுதான். சிந்தனையிலிருந்து வார்த்தைகள், வார்த்தைகளிலிருந்து செயல்கள் என்று போய்கொண்டிருந்தது இப்போது. இதன் முடிவு அன்பு மந்திரி காரியாலயத்தின் ஏதாவது ஒரு அறையில் தான் இருக்க முடியும். ஏதோ கல்லறையில் ஈரத்தில் கால் வைத்து விட்ட மாதிரி இருந்தது. அந்த கல்லறை பலகாலமாக தனக்காக காத்திருக்கிறது என்பதை அறிவானவன். இத்துடன் அத்தியாயம் 5 நிறைவுற்றது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். களஞ்சியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.